கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீம் பற்றின அனாலிசிஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களை வந்து சேரும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி சொல்லணுன்னா 2012-2014 இந்த ரெண்டு வருஷமும் சாம்பியன் சைடாக இருந்தாங்க. ஆனால் இப்போது பிளே ஆஃப்க்கு போகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சுனில் நரேன் அண்ட் ஆந்திரே ரசல் இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற யாருமே சரியாக பண்ணலை. இந்த வருஷம் அது மாறும்னு நினைக்கிறேன். இன்னும் புதுசாக இயன் மார்கன், பேட் கம்மிங்ஸ் மாதிரியான பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இப்போ பிளேயர்ஸை ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பியூர் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கேட்டகரியில் தினேஷ் கார்த்திக், சுப்மன் கில், நிதிஷ் ராணா, ரின்கு சிங், இயன் மார்கன், சித்தேஷ் லேட், டாம் பேண்டன், நிக்கில் நாயக், ராகுல் திருப்பாதி. அப்புறமா ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இருக்கிற ஐபிஎல் டீம்ஸ்லேயே ரொம்ப கம்மியான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறது கேகேஆரில் தான். ஆந்திரே ரசல் அண்ட் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. கிறிஸ் கிரீனை பார்த்தோன்னா ஒரு 25-30 ரன் அடிக்கிறதுக்கு கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர். அண்ட் சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தியும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவாங்க. ஆல்ரவுண்டர்னு பார்த்தா ஆந்திரே ரசல் மட்டும்தான் இருக்கிறாரு. சுனில் நரேன் ஒரு பிஞ்சு ஹிட்டர் தான், ஆனால் மேட்சுக்கு 40-50 ரன் அடிக்கிறாரு. ஸோ அவரையும் நம்ம ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்பின்னர்ஸ் கேட்டகரின்னு பார்த்தோன்னா சுனில் நரேன், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, சித்தார்த் மணிமாறன், கிறிஸ் கிரீன். கடைசியாக மீடியம் பேசர்ஸ்னு பார்த்தா பேட் கம்மின், சிவம் மாவி, கமலேஷ் நாகர்கோட்டி, சந்தீப் வாரியர், பிரசீத் கிருஷ்ணா, லோகி ஃபெர்கசன், அலி கான், ஆந்திரே ரசல். இதான் கேகேஆர் டீமில் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ். இப்போ ஒவ்வொரு பிளேயர்ஸ் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டாப் ஆர்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சுப்மன் கில், ஒரு யங் டேலண்ட். விராட் கோலிக்கு அப்புறமா செம்ம ரிஸ்டோருக்கு இருக்கிற ஒரு பிளேயர். இந்த யூஏஇ கண்டிஷன்ஸில் ரிஸ்டில் ஆடுற ஷார்ட்ஸ்லலாம் ரொம்ப கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் இந்த மாதிரி ட்ராக்ல இவர் எப்படி ஆட போகிறாருன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது டாப் 10 ரன் கெட்டஸில் இவர் கண்டிப்பாக இருப்பாருன்னு. அடுத்த பிளேயர் சுனில் நரேன். இவர் ஒரு பிஞ்சு ஹீட்டராக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் அனுப்பி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பவர் பிளேயில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஆனால் லோவர் ஆர்டரில் மோசமாக தான் விளையாடிருக்காரு. ஸோ ஓப்பனிங் அனுப்பி ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் எவ்வளோ ரன் முடியுமோ அவ்வளோ ரன் எடுத்துகிட்டு வர சொல்லணும். அடுத்த பிளேயர் டாம் பேண்டன், ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட்டில் ரொம்ப கலக்கிட்டு இருக்காரு. எனக்கு நம்ம இந்த வருஷம் ஐபிஎல்ல கொஞ்சம் ஃப்ளாட் பிச்சில் தான் இவர் நல்லா ஆடுவார்னு தோணுது. இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேட்டுக்கு வரும். ஸோ அதில் ஆடிடுவார். ஆனால் யூஏஇயில் கண்டிப்பாக கஷ்டப்படுவார். லாஸ்ட் அபுதாபி T20 டோர்னமெண்ட்டில் ஒரு 28 பாலுக்கு 80 ரன் அடிச்சிருப்பார். அதில் மோஸ்ட் ஆஃப் த பால் ஷார்ட் பிச்சும் ஃபுல் டாஸ் தான் போட்டாங்க. ஸோ நிறுத்தி லைன் அண்ட் லென்த்தில் போட்டால் கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட்டில் கஷ்டப்படுவார். அடுத்த பிளேயர் நிதிஷ் ராணா, கொஞ்சம் சீசனாக கேகேஆருக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. பிக் ஷாட்ஸும் ஆடுவார், அது மாதிரி சிங்கிள்ஸும் ரொட்டேட் பண்ணி கொடுப்பாரு. அடுத்த பிளேயர் இயன் மார்கன், ஒரு சாம்பியன் கேப்டன். இப்போ கேகேஆர் வாங்கியிருக்காங்க இவரை. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின். அடுத்த பிளேயர் தினேஷ் கார்த்திக், கேப்டன். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடிட்டுருக்காரு. அண்ட் இவர் அண்டர் 19 கிரிக்கெட் ஆடிட்டுருக்கும் போது இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டன் இவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த கதை வேண்டாம், இப்போ ஐபிஎல் பற்றி மட்டும் பேசலாம். ஒரு இண்டிவிஜுவலாக இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தோனியோட பிளேஸை பிடிக்கிறதுக்கு இன்னும் போட்டி போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தியே ஆகணும். அடுத்த பிளேயர் ரின்கு சிங், இவரோட டொமஸ்டிக் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். நிறைய பேருக்கு இவரோட டேலண்ட் பற்றி சரியாக தெரியல. இன்ஃபேக்ட் நிதிஷ் ராணாவை விட இவர் ரொம்ப பெட்டர் பேட்ஸ்மேன். ஒரே ஒரு பெரிய இன்னிங்ஸ் மட்டும் போதும் இவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அடுத்த பிளேயர் ராகுல் திருப்பாதி, புனேல இருக்கும் போது இவர் மட்டும் தனியாக தெரிஞ்சார். ஆனால் இப்போ கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இவரை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. லெவன்ஸில் எடுப்பாங்களா, டாப் ஆர்டரில் அனுப்புவாங்களா, இல்லை மிடில் ஆர்டரில் அனுப்புவாங்களா, எதுவுமே இல்லை. அடுத்த பிளேயர் சித்தேஷ் லேட், ட்ரேட் ஆப்ஷன் மூலியமாக மும்பை இந்தியன்ஸ் கிட்டே இருந்து வாங்கினாங்க கேகேஆர். லாஸ்ட்டு சேத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் நம்பர் 4 விளையாடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், ஆனால் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் கீழே இறங்கி ஆடிட்டு இருந்தார். மேபி இந்த ஐபிஎல்ல அவருக்கு இந்த ரோல் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நிக்கில் நாயக், ஆல்ரெடி கேகேஆர் டீமில் இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பருக்காக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ லெவன்ஸில் ஆட வைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, அடுத்த பிளேயர் ஆந்திரே ரசல், லாஸ்ட் சீசனில் செம்மையாக ஆடினார். சிங்கிள் ஹேண்டடாக நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த சீசனும் அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா பிக் ஹீட்டர்ஸ் எல்லாமே இந்த வருஷம் ஐபிஎல்ல கஷ்டப்பட போகிறாங்க. அடுத்த பிளேயர் கிறிஸ் கிரீன், லோவர் மிடில் ஆர்டரில் ஒரு 25-30 ரன் அடிக்கிறதுக்கு கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர். ஓகே, அடுத்த ஸ்பின்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக சுனில் நரேன், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆக்ஷனில் பல வேரியேஷன் வச்சுருக்காரு இவரோட பவுலிங்கில். ஸோ பாலை ரெண்டு சைடுமே திருப்புவார். விக்கெட் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசஸ்ட் பண்ணிச்சுன்னா
பேட்ஸ்மேன் காலி. அடுத்த ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் ஸ்லோவாக ஃப்ளைட் பண்ணி போடுவார். இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய கிரவுண்டாக இருக்கிறதுனால இவர்கிட்டேருந்து அதிக விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்த ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ஃபிங்கரை யூஸ் பண்ணியே லெக் பிரேக் போடுவார், ரிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல். அண்ட் அவரோட பவுலிங்கில் மொத்தம் 8 வேரியேஷன்ஸ் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அடுத்த பவுலர் சித்தார்த் மணிமாறன், ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஒரு நல்ல டொமஸ்டிக் சீசன் அமைஞ்சுது, அதனால இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது இவருக்கு. லைன் அண்ட் லென்த்தில் அக்யூரேட்டாக போடக்கூடிய ஒரு பவுலருங்க இவர். டீமில் இருக்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் இவர் தான். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2-3 மேட்சாவது அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பவுலர் கிறிஸ் கிரீன், ஒரு ஆஃப் ஸ்பின்னர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலருங்க இவர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்லே இவர் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா தூசரா போடுறாருன்னு நினைக்கிறேன். இவரோட பவுலிங் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஆனால் லெவன்ஸை எடுப்பாங்களான்னு தான் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸாவது இவருக்கு கொடுக்கணுங்க சான்ஸ். கேகேஆர் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு லெக் ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லை. பிரவீன் தாம்பையை வாங்கினாங்க, ஆனால் அவரும் இப்போ ஆட முடியாது ஐபிஎல்ல. லெக் ஸ்பின்னர்ஸ் இல்லைனா கூட நான் சொன்ன இப்போ 5 ஸ்பின்னர்ஸுமே ரைட் ஹேண்டருக்கு வெளியே திருப்பக்கூடிய கேப்பபிள் உள்ள பவுலர்ஸ். ஸோ ராங் ஓன் செம்மையாக போடுறாங்க. ஸோ லெக் ஸ்பின்னர் இல்லாதது பெரிய குறையாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே மீடியம் பேசர்ஸ் பக்கம் வந்தோன்னா, ஃபஸ்ட்டு பேட் கமின்ஸ் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்படி பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கினதுனால ரெண்டு சைடுமே ப்ரெஷருங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவர் மேலே அவரே ப்ரெஷர் போட்டுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் மேனேஜ்மெண்ட் மேலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கின ஒரு பிளேயரை இப்போ ட்ராப் பண்ண முடியாது, கண்டிப்பாக லெவன்ஸில் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஸோ இதெல்லாம் தாண்டி பேட் கமின்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். அடுத்த பவுலர் சிவம் மாவி அண்ட் கமலேஷ் நாகர்கோட்டி, இவங்க ரெண்டு பேருமே அண்டர் 19 ஆடும் போதே 145 கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயே பவுலிங் போட்டவங்க. ஸோ யூஏஇ ட்ராக்ல ஸ்பீடு மட்டுமே தேவைப்படாது, சேஞ்ச் ஆஃப் பேஸும் தேவைப்படும். அதே மாதிரி பிரசீத் கிருஷ்ணா அண்ட் சந்தீப் வாரியர் ரெண்டு பேருமே டாலான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஒருத்தர் கர்நாடகாக்காகவும் இன்னொருத்தர் கேரளாக்காகவும் செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அடுத்த பவுலர் லாக்கி ஃபெர்கர்சன், பேச மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு பவுலர். அடுத்த பவுலர் அலி கான், புதுசாக இப்போ கூட்டிட்டு வந்திருக்காங்க யூஏஎஸ்ஏலேருந்து. கரீபியன் பிரீமியர் லீக்ல நல்லா போடுறாரு, சேஞ்ச் ஆஃப் பேஸும் ரொம்ப நல்லா போடுறாரு, ஆனால் லெவன்ஸில் தான் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. கடைசியாக ஆந்திரே ரசல், லாஸ்ட் இயர் பவுலிங்லேயும் கலக்குனாரு, ஆனால் இவர் ஆடும்போது என்ன பயமாக இருக்குன்னா சீக்கிரம் சீக்கிரம் இன்ஜுரி ஆயிடுறாரு. ஸோ இவரை நம்பி அந்த 4 ஓவர் கோட்டாவை இவருக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. கேகேஆருக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்லை. ஹாரி கர்னி லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான், ஆனால் அவருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரான அலிகானை எடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு பவுலராச்சும் எடுத்துருக்கலாம். ஓகே, எல்லா பிளேயர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ என்னுடைய லெவன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். சுப்மன் கில், சுனில் நரேன், நிதிஷ் ராணா, இயன் மார்கன், தினேஷ் கார்த்திக், ஆந்திரே ரசல், ரின்கு சிங், பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா. இதில் நிதிஷ் ராணா, இயன் மார்கன், தினேஷ் கார்த்திக், ஆந்திரே ரசல் இப்படி 4 பேர் வரிசையாக இருக்கிறதுனால மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிறிஸ் கிரீனை ஒரு 4-5 மேட்ச் ரொட்டேஷன் மூலியமாக ஆட வைக்கலாம். மற்றபடி இதுதான் என்னுடைய லெவன்ஸ். ஆக்சுவலாக டெத் ஓவர்ஸில் பேட் கமின்ஸ், ஆந்திரே ரசல், பிரசித் கிருஷ்ணா இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. ஆனாலும் வருண் சக்கரவர்த்தி நல்ல ஆப்ஷனாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அங்குள்ள கிரவுண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பெருசு தான். வருண் சக்கரவர்த்தியும் கொஞ்சம் ஓடி வந்து தான் பவுலிங் போடுவார். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாலை திருப்புவார். இதனால் டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார்னு எனக்கு தோணுது. கேகேஆரில் கீ பிளேயர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தோம்னா, சுப்மன் கில், சுனில் நரேன், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இவங்க 4 பேர் தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த அனாலிசிஸ் வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய பிளேயிங் 11 பற்றியும் சொல்லுங்கள். இன்னொரு ஐபிஎல் டீம் பற்றின அனாலிசிஸ் வீடியோட கூடிய சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். பை.